தமிழகத்தில் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிக்காத திரையரங்குகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக நாளை தூத்துக்குடி பயணம் மேற்கொள்கிறார். இதனையடுத்து சிறப்பு ஏற்பாடுகளை தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த திரையரங்காக இருந்தாலும் 50% இருக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுவதாகவும் தொடர்ந்து விதிமுறைகளை பின்பற்றாத திரையரங்குகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். திரையரங்கில் இருந்தாலும் 50% இருக்கைகளுக்கு மேலாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை வழங்கினால் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் சொல்லியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு காட்சி முடிவில் கிருமிநாசினிகளை கொண்டு நாங்கள் சுத்தப்படுத்துவோம் என்ற உத்தரவாதத்தெல்லாம் வழங்கியிருந்தால் அது நிச்சயமாக மாநகராட்சி என்றால் மாநகராட்சி அதிகாரிகள் அது கண்காணிப்பாளர்கள் மற்ற இடங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உடைய அறிவுறுத்தும் போல ஆங்காங்கே உள்ள அதிகாரிகள் சென்று நிச்சயமாக வட்டாட்சியர் கோட்டாட்சித்தலைவர் போன்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் நிச்சயமாக அதை பார்வையிடுவார்கள். அப்படி பின்பற்றாத தியேட்டர்கள்லாம் இருந்தால் அதை பின்பற்ற சொல்லி அறிவுறுத்தப்படுவார்கள். தொடர்ந்து பின்பற்றவில்லை என்றால் அது அவர்கள் அதை பின்பற்றுகிறவரை அதை நிறுத்திவிட்டு அதை நடைமுறைப்படுத்தினால் தான் திரையரங்களை திரையிட முடியும் என்ற கருத்து தெளிவாக அரசும் சொல்லியிருக்கின்றது. அவர்களும் அதை உத்தரவாதம் அளித்திருக்கின்றார்கள்.